ஹலோ, வெல்கம் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு தெரியும், நான் வந்து ரீசன்ட்லி இன்டு சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அன்பாக்சிங் வீடியோ கூட போட்டிருக்கேன். அன்பாக்சிங் வீடியோவோட லிங்க் வந்து நான் இங்கே ஐகார்டில் கொடுக்குறேன், அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ இப்போது சைக்கிளிங்க்கு தேவையான சின்ன சின்ன ஆக்சசரிஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதை நான் என்ன வாங்கினேன் அப்படின்றத நான் இப்போ காட்ட போகிறேன். ஸோ வாங்க, லெட்ஸ் ஜம்ப் இன் டு தி வீடியோ. ஸோ நான் வந்து டெக்கத்லானில் தான் வாங்கினேன் எல்லா ஆக்சசரிஸும். ஃபஸ்ட்டு வந்து இந்த லைட்டு, இது வந்து ஃப்ரண்ட்டு லைட்டு, 15 lumens போட்டிருக்கு. இது அன்பாக்ஸ் பண்ணலாம் இப்போவே. ஸோ இதுதான் அந்த லைட்டு. இது வந்து ஃப்ரண்ட்டில் எப்படி அந்த ஹேண்டில் பாரோட இப்படி இப்படி போயிடும், இப்படி இருக்கும் ஃப்ரண்ட். இது ஃப்ரண்டில் இந்த எல்இடி லைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இங்கே ஒரு ஸ்விட்ச் இருக்குது. இது வந்து பிரைட்டாக இருக்குது, 15 lumens பாருங்கள். இதில் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது, இது ஒன்று அப்புறம் பிளிங்க் ஒன்று. நல்லா இருக்குல்ல? ஸோ இது வந்து ரீசார்ஜபிள் கிடையாது, நம்ம சிங்கிள் பேட்ரி தான், உள்ள பேட்ரி இருக்குது பார்த்தீங்களா, பேட்ரி தெரியுதா? ஸோ இது வந்து பேட்ரி போயிடுச்சுன்னா திரும்ப மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒன்றா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நெக்ஸ்ட்டு இந்த பெல்லு. ஓ, முன்னாடி போகிறவங்களை அலர்ட் பண்ணுறதுக்கு, யாராவது பேசஞ்சர் ஏதோ யாராவது வந்து இந்த பெடஸ்ட்ரியன் யாராவது இருந்தால் அவங்கள அலர்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து 75 decibels வரைக்கும் சவுண்டு கேட்கும். ஸோ போட்டிருக்காங்க அதில் 75. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட் லைட் பார்த்தீங்க, இப்போது ரியர் லைட்டு. ஸோ நைட்டில் நம்ம ட்ரைவ் பண்ணும்போது இந்த ரியர் லைட்டை வச்சு நம்ம இருக்கோம் அப்படின்றத காமிச்சிக்கலாம். இதோட பேர் வந்து 100 CL போட்டிருக்காங்க. இது வந்து 5 lumens. இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோமா? ஸோ உள்ள ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. இது வந்து ரீசார்ஜபிள் தான், யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க, ஒரு யூஎஸ்பி கேபிள், மைக்ரோ யூஎஸ்பி, அப்புறம் இந்த ஸ்ட்ராப்பு. நம்ம அந்த எந்த இடத்துல மாட்டுறமோ அது எப்படி. ஸோ லைட் எடுக்க மறந்துட்டோம். லைட்டு வந்து கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை எடுப்போம் வழியாக. எடுத்தாச்சு லைட்டு. இது வந்து நீங்கள் சட்டையில் கூட எப்படி கிளிப் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராப்பை இதுக்குள்ளே எப்படி இன்சர்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணி அதை அப்படியே இப்படி நம்ம சுற்றி இப்படி போடணும். இப்படி அப்படி தான், அப்படி இப்படி மாற்றணும். இதுக்கு தான் அந்த ஸ்ட்ராப்பு. இது வந்து ரியரில் போடுறது, பின்னாடி நமக்கு பின்னாடி வரவங்களுக்கு நம்ம கொஞ்சம் நம்ம இருக்கோம் அப்படின்றது காட்டுறதுக்காக இது லைட்டு. இதில் என்ன ஆப்ஷன் வருதுன்னு பார்ப்போமா? இங்கே ஸ்விட்ச் இருக்குது. ஐ திங்க் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் வெறும் பிளிங்க் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது ஒன்று மட்டும்தான், ஒரு ஃபங்க்ஷன் மட்டும்தான். இது வந்து ரீசார்ஜபிள் வித் யூஎஸ்பியோட வருது. ஸோ லைட்டு முடிஞ்சு, பெல்லு முடிஞ்சு, அடுத்து இது ஒன்று. ஸோ இது என்னன்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். இது வந்து ஒரு ரிஃப்ளெக்டிவ் ஹார்னஸ் மாதிரி, ரிஃப்ளெக்டிவ் ஸ்ட்ராப்னு கூட சொல்லலாம். ஸோ இது நீங்கள்
ஷர்ட்டுக்கு மேலே அப்படி பேக் மாதிரி போட்டுக்கலாம் இதில். ஸோ வரவங்களுக்கு இது ரிஃப்ளெக்ட் ஆகி காட்டும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் மாதிரி தான் இது. ஸோ இது ஒரு நல்ல பர்ச்சேஸ், நல்ல ஒரு ஐடியா இது. இது கண்டிப்பாக எல்லோரும் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு தி ஹெல்மெட். இது ஒரு முக்கியமான பொருள் தான், ராக் ரைடரோடது. எல்லாமே நான் டெக்கத்துலாம் தான் வாங்கினேன். இது வந்து என்னோடய சைஸ் வந்து எம்மு. ஓ, லைட் வெயிட்டாக இருக்குது, 16 or 15 mins இருக்குது இதில். இவ்வளோதான். ஸோ இப்படி தான் இருக்கும், ஃபிட்டாக. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன ப்ராடக்ட்னா, இது ஒரு ஜெல் மெமரி ஃபோம் சீட் கவரு. உட்காந்து ஓட்டும்போது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காக இந்த மெமரி ஃபோம் சீட் கவர் வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம பம்மு வலிக்காது ரொம்ப நேரம் ரைட் பண்ணும்போது. ஸோ இதான். ஸோ இது விட நிறைய ஆக்சசரிஸ் இருக்குது, பார்க்குற எல்லாத்தையும் வாங்கணும்னு தான் தோணுச்சு. பட் நம்ம பிகினருன்றதுனால இதோட நிறுத்திக்கிட்டேன். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம ரைடு போகும்போது நம்ம என்னென்ன தேவைப்படுதோ அந்த மிஸ்ஸிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். ஃப்யூச்சரில் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதை ட்ரை பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.